இப்போ வந்து இதை எப்படி சுத்தி பண்றது அப்படிங்கிற இந்த வெளியில் வந்து இதோட தாவர இது வந்து இதோடைய வேதிப்பொருள் வந்து பொட்டாசியம் நைட்ரஸ், பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இது வைப்பு சரக்கத்தை நம்ம இப்போ பயன்படுத்துகிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த சரக்கு வந்து இதை எப்படி சுத்தி பண்றது அப்படின்னா, இந்த உப்பை ஒரு பங்கு எடுத்து நான்கு பங்கு தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் அடுப்பில் வந்து எரிய கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தீயில வந்து எரிச்சுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொதி வரும். இந்த கொதி வரும்போது வந்து இந்த உப்போட அளவுக்கு வந்து அதாவது ஒரு ஒரு கிராம் ஒரு ஒரு 1400 கிராம் உப்பு இருந்தால் அதுக்கு 4 கோழி முட்டை வெள்ளைக்கிற சேர்க்கணும். அந்த நேரத்தில் கொதி வர நேரத்தில் அதாவது வந்து 1.4 கிலோ அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கோழி முட்டை சேர்த்துக்கலாம். 4 கோழி முட்டை 1.4 கிலோவுக்கு வந்து 4 கோழி முட்டையில் வெள்ளை கிரமத்தை எடுக்கணும், மஞ்சள் கிரமம் எடுக்கக்கூடாது, வெள்ளை கிரமத்தை எடுத்து அதை சேர்க்கணும். இப்போ இந்த மாதிரி சேர்த்தோம்னா இந்த வெடிப்போட கழிவு அழுக்கு வந்து மேலே வரும். அதை வந்து நம்மள நல்லா வந்து ஒரு கரண்டியில் எடுத்து எடுத்து வெளியே போட்டு இதை கொஞ்சம் நல்லா வத்தும் போது வந்து இதை வந்து நல்லா வந்து ஒரு சீலையில் வந்து ஒரு வேஸ்டி இதை எடுத்து அதில் வடிகட்டி காற்று இல்லாமல் காற்று படாமல் இதை வந்து வைத்துட்டு ஒரு நாள் கழித்து மறுபடியும் வடிகட்டி சூரிய ஒளியில் வந்து இதை வளர்த்துனா உப்பாயிடும். இந்த மாதிரி வந்து 7 தடவை செய்யணும். அதாவது ஒவ்வொரு முறையும் வந்து உப்பிற்கு 4 பங்கு தண்ணீர் விட்டு கோழி முட்டை கொதி வரும்போது கோழி முட்டை வெள்ளக்கரு போட்டு அதை வந்து நல்லா வடிகட்டி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இரவில் வந்து சூரிய ஒளி படாமல் வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து இது உப்பாயிருக்கும். அந்த உப்பெடுத்து சூரிய ஒளியில் காய வச்சு வச்சுக்கணும். இது மாதிரி 7 முறை பண்ணால் இது சுத்தி முறையாகும். இப்படி சுத்தி பண்ணால் தான் சரியாக மருத்துவத்திற்கு யூஸ் பண்ண முடியும். அதை அது மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இது செய்கிறதுக்கு கடினமாக இருந்தால் இது செய்யக்கூடாது. ஏன்னா இது வந்து கரெக்டாக அந்த வெடிவுப்பை வந்து சரியாக பண்ணால் தான் இது பண்ண முடியும். அப்படி இல்லாமல் வெடிவுப்பு இல்லாமல் கூட நீங்கள் சேர்த்தா ஓரளவுக்கு பலனை தரும். அதனால் வெடிவுப்பு சேர்க்கணுன்னா இந்த மாதிரி சுத்தி பண்ணி சேர்க்கணும். இந்த வெடிவுப்பு மட்டும் நான் சுத்தி மாதிரி சொல்லியிருக்கிறேன். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா தூசு திரும்ப எல்லாம் நீக்கிட்டு மண் தூசு திரும்ப இதெல்லாம் நீக்கிட்டு வேறொரு பொருட்கள் இருந்தால் அதை நீக்கிட்டால் போதும். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வெடிவுப்பு வந்து இந்த மாதிரி சுத்தி பண்ணணும். நான் இக்கடி சொன்ன மாதிரி சுத்தி பண்ணணும், இல்லைன்னா அது வெடிப்பு சேர்க்காமையே இந்த நீங்கள் மற்ற சந்தன மாத்திரையை தயார் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து சுத்தி பண்ணி இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் ஆகிடும். இந்த பவுடரில் தான் நம்ம சந்தன எண்ணெயையும் ரோஜா பன்னீரையும் கலந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாத்திரையாக ஊட்டப்படும். அது எப்படி ஊட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். சந்தன மாத்திரை எவ்வாறு தயார் செய்யறதுங்கிறத இப்போ நான் பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம வந்து சந்தன மாத்திரைக்கான மூலிகைகளை வந்து பொடி பண்ணிக்கிட்டோம். இதில் சந்தன எண்ணெயை வந்து தேவையான அளவு ஊற்றிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பன்னீரை ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மாத்திரை ஊட்டும் அளவுக்கு கெட்டியாக நம்ம இது பண்ணிக்கணும். கையை நம்மளால் சுத்தமாக கழுவிட்டு கூட யூஸ் பண்ணலாம், இல்லை ரொம்ப வந்து சுத்தம் பார்க்குறவங்க கை உரையை போட்டு கூட பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு லைட்டாக பன்னீர் ஊற்றிட்டு நம்ம மாத்திரையாக இந்த மாதிரி மாத்திரையாக உருட்டி நம்ம வந்து நிழலில் காய வச்சுட்டு நல்லா ரவுண்டாக உருட்டி நிழலில் காய வச்சிட்டோம்னா இந்த மாதிரி வச்சுருவோம். ஸோ இந்த மாத்திரையை நம்ம 1 வருஷம் கூட 2 வருஷம் கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம். காற்று புகாமல் வந்து டப்பாக்களை வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது 1-2 எடுத்து நம்ம வந்து வாயில் போட்டுக்கலாம். ஸோ இந்த வாயில் நம்ம சுவைச்சு சாப்பிடும்போது உடனே உஷ்டம் வந்து கம்மியாகும். இந்த நீர் கடுப்பு போன்ற நோய்கள், சிறுநீர் கற்கள், உடம்பு அதிகமான சூடு, இந்த அடிக்கடி பயணம் செய்கிறவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு மருந்து. நீங்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போதே வாயில் வந்து ஒரு மாத்திரை நீங்கள் சுவைச்சிட்டே இருந்தீங்கன்னா ட்ராவலிங் சீட்டு இந்த பயண சூடு கம்மியாக உடம்பு குளிர்ச்சியாகவே இருக்கும். ஸோ அது மாதிரி இது வந்து இந்த மருந்து வந்து நல்ல உடல் குளிர்ச்சி உண்டாக்கும். கோடைக்காலங்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு சிறந்த மருந்து. உடம்போட உஷ்ணத்தை அப்பைக்கப்போ நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னாலே அதனால் ஏற்படக்கூடிய நோய் வராது. இது வரும் காக்கக்கூடிய ஒரு மருந்தாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். பொதுவாக அதிகமாக உஷ்ணம் ஒல்லியாக இருக்கிறவங்க, எப்பயுமே வெள்ளை படுறவங்க, வெள்ளை போகுது
உடம்பு வந்து வெட்டையாக இருக்குது, கணக்கூடு இருக்குது, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு டெய்லி வந்து இந்த மாத்திரையை வந்து 2 முதல் 4 மாத்திரை வீதம் ஒரு நாளைக்கு 2 வேளை கூட சாப்பிடலாம். இது சில நேரத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தால் தேன்லேயே நம்ம வந்து நல்லா கரைச்சி சாப்பிடலாம், அல்லது வாயில் போட்டு தண்ணி சாப்பிடலாம். அதை விட சுவைச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த சந்தன மாத்திரை என்று சொல்லக்கூடிய சித்த மருத்துவ முறையை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே தயார் செய்து முழுமையான ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி.